நீங்க 30 வயசா இருக்கலாம், 50 வயசா இருக்கலாம், 70 வயசா இருக்கலாம், இன்னும் 3-4 வயசுல பண்ணதே செஞ்சிட்டு இருக்க போறீங்களா? வேதத்தின்படி ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால் நன்மை செய்யுங்க. தீமை செஞ்ச உடனே நீங்க தீமை செய்யறதுக்கு பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க தீமை செஞ்ச உடனே தீமை செஞ்சீங்கன்னா கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இல்ல. தீமை செஞ்சவனுக்கு தீமை செய்யறதுக்கு நான் பெரிய வேதத்தை வச்சு பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில பேசி வசனத்தை வாசிச்சு ஆலயத்துக்கு வந்து அதெல்லாம் பண்ணுவேனா? டிஃபிகல்டான விஷயத்த சொல்றாரு. இயேசுவை பிடிக்க வந்தா பேதுருக்கு சமக்கோ வந்துச்சு. ஏன் எச்சப்பா நான் பிடிக்கிறியா? கத்திய ஓங்கி ஒரே வெட்டா வெட்டலான்னு பார்த்தா பாரு, சாஞ்சா மாதிரி காது போயிடுச்சு, காது வச்சு செதறிச்சு, காது கீழே கிடக்குது. தன்னை பிடிக்க வந்தவன் காது வெட்டப்பட்டதை இயேசு பார்த்து, பார்த்தல பார்த்தியா இல்லையா என் சீசன், பக்கத்துல வந்து சீவிடுவோம் அப்படிலாம் சொல்ல, கீழே இருக்கிற காதை எடுத்து மேலே வச்சு ஒட்டி விட்டு புகப்படுத்தி அனுப்புறாரு, வா பிடிச்சிட்டு போ, வா போலாம் வா. அதுதான் அன்பு. நீங்க நினைச்சிருக்கீங்களா அவன் அப்படியே போயிட்டு அன்புனா என்னன்னு தெரியாமலே வாழ்ந்திருப்பான்னு? எல்லாம் புரிஞ்சிருக்கான். இயேசுவை ஈட்டியால ஒருத்தன் குத்துறான், கடைசியில உள்ள ரத்தமே இல்ல, வெறும் தண்ணி தான் வருது. அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் ஆனான் சரித்திரம் சொல்லுது. இயேசுவை ஈட்டியால குத்துனவன் அன்பை பார்த்தான். இது சாதாரண மனுஷன் இல்ல, இது தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஊழியக்காரனா இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனா மாறினானா? சரித்திரம் அப்படி சொல்லுது. ஒருவேளை உங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க, இயேசுக்காக நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாவே தீமைகள் வருது. இல்ல ஒரு கணவன் மனைவி உறவுல இருக்கீங்க, சித்தப்பா பெரியப்பாவா இருக்கீங்க, ஏதோ வயசுலயே சின்னவங்களா இருப்பாங்க, நான் பயங்கரமா பேசுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, உங்களை ஏளனமா பண்ணுவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, உங்களை பத்தி இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும், நல்லா இருக்கும். அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் அது ஏற்றதா இருக்கும்னு போட்டிருக்குது. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும்.